வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஆன்லைனில் லோன் எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் யார் வேணால் அப்ளை பண்ணலாமா, இல்லை வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கேன். யார் வேணால் இதில் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்டு தேவை, சிபில் ஸ்கோர் எவ்வளவு இருக்கணும், இதில் அதிகபட்சமாக எவ்வளவு லோன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோவை மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நாலு விஷயம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல் விஷயம், உங்களுக்கு லோன் அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க, இல்லைனா வந்துட்டு தயவு செஞ்சு இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வராதிங்க. ஸோ இரண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நீங்கள் வேலை செய்கிற இடம் இங்கெல்லாம் வந்துட்டு கேட்டு பாருங்கள். அங்கெல்லாம் கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் பேங்க்கில் ஏதாவது ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அந்த பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் கேளுங்கள். அங்கேயும் கிடைக்கலன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கான்செப்ட்டுக்குள்ளே வரணும். மூணாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா உங்களோட சிபிலை செக் பண்ணுங்க. ஸோ சிபிலில் என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணும், எப்படி செக் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள், உங்களுக்கே கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும். நாலாவது விஷயம் என்னென்னா, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த லோன் எடுத்தாலே தொல்லை தலைவலி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இது முக்கால்வாசி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணாதனால மட்டும்தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுங்கள். இங்கே யாருமே வேணும்னே வந்துட்டு பணம் கட்டாமல் இருக்க போகிறது கிடையாது. அத்தியாவசிய தேவைக்காக தான் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணவே போகிறாங்க. அதனால் அந்த அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு மெயில் பண்ணி ஒரு இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருங்க. இது போல் எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு இத்தனை நாள் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருங்க. அப்படி என்ன தான் அவங்க டைம் கொடுத்தாலும் உங்களுக்கு சிபில் இம்பாக்ட், இங்கே லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறோம், அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குயிக்காக வந்துட்டு உங்களுக்கு பர்சனல் லோன் உங்களுக்கு வேணும்னா ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கலெக்டரபிள் கிடையாது, ஃபுல்லாகவே வந்துட்டு ஆன்லைன் பேஸ்டு தான். ஸோ லோன் அப்டும் வந்துட்டு 40 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பர்சனல் லோன் 5 வருஷம் வரைக்கும் ரினியூர் டேட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு கிளிக் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வேறு என்ன இன்னொன்று சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். சிபில் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றதையும் பார்த்துட்டு ஒரு பார்வை பார்த்துருந்துடலாம். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ லோன் வருது, அதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படின்றத இங்கே போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அவங்க எவ்வளோ இஎம்ஐ கட்ட போகிறீங்க, எவ்வளோ வட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதிகபட்சமாக இதில் பார்த்தீங்கன்னா 21% தான் வட்டி. வட்டி வந்துட்டு கம்மி தான். ஸோ நம்ம ஆப்பை கம்பேர் பண்ணக்குள்ளே வட்டி கம்மி தான். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி வந்துட்டு பேங்க்கில் கேளுங்க, அங்கெல்லாம் கிடைக்கலனா மட்டும்தான் அப்ளிகேஷன் கான்செப்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றது. ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் அப்படின்றத வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு இன்னும் இதில் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, கஸ்டமராக இருந்தீங்கன்னா 10 செகண்டில் உங்களுக்கு ஃபண்ட் அப்படின்றது வந்துடும். அப்படி இல்லை, நீங்கள் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வைக்கல, வைக்காதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா 4 ஒர்க்கிங் டேஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா, ஏன்னா உங்களை பற்றி எதுவுமே தெரியாது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் அதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வர்றது ஃபர்தராக வந்துட்டு உங்களை அந்த பர்சன் யாரோ, கன்சர்ன் பர்சன் யாரோ, அவங்க உங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க, கால் பண்ணிவிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் அப்டூ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இது மாதிரி வரும், அதாவது மாறி மாறி வரும் உங்களோட சிபில் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி 25%, அதில் 20 சொல்லியிருக்காங்க, அதில் 21 25 சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அப்டூ வந்துட்டு 4999 ரூபா தான் ஜிஎஸ்டி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 3 மந்த்லேருந்து 72 மந்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக தான், 3 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, 2 மாதத்துக்கான சேலரி ஸ்லிப், 2.5 மாதத்துக்கானது தான். ஸோ சேலரி ஸ்லிப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஹையர் அமௌண்ட்டு உங்களுக்கு அன்லாக் ஆகணும் அப்படின்னு, அதாவது வந்துட்டு இப்போ 5 லட்சம் 10 லட்சம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் அப்படின்றத பார்ப்பாங்க. உங்களோட சம்பளத்திலேருந்து உங்களுக்கு செலவு போக மீதி இருக்கிற பணத்தில் தான் அவங்க வந்துட்டு உங்களுக்கு லோனாக வந்து கொடுப்பாங்க. மாதம் மாதம் எவ்வளோ கட்ட முடியும் அதை பார்ப்பாங்க. 72 மாதம் இருக்கிறதுல ஹையர் போடுறோம்னா 72 மாதத்துக்கும் இவரால் 10,000 வச்சு இதை கட்ட முடியுமா அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்மளோட லிமிட் அப்படின்றது சம்டைம்ஸ் குறைச்சி விட்ருவாங்க. ஸோ இதில் வந்து பேங்க் ஆஃப் டீட்டெயில் மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. 24x7 வந்து நீங்கள் தாராளமாக இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் சிபில் ஸ்கோர் அப்படின்றது
வெறும் 720 இருந்தாலே போதும் உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும் பர்சனல் லோன் அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. 720 இருந்தாலே போதும். ஆக்சுவலி நீங்கள் பேங்க் தரப்புக்கு போகிறீங்கன்னா 700 மேலே இருந்தாலே வந்துட்டு போதும் உங்களுக்கு லோன் அப்ரூவ்டு அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி இதுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. செக்யூரிட்டி கேரண்டர் சைனு ஸோ அந்த இது எதுவுமே வந்துட்டு கிடையாது உங்களுக்கு பர்சனல் லோனில். HDFC பேங்க்கில் நீங்கள் இது இருந்தீங்கனாலே உங்களுக்கு போதுமான ஒன்று தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வேறு எந்த டீட்டெயிலும் வந்துட்டு கொடுக்கல. இன்னும் நம்ம கீழே வந்துட்டு போய் பார்க்கலாம். HDFC பேங்க்கை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்துட்டு ஒரு பேங்க்கு, அதை பற்றி பெருசாக அறிமுகம் அப்படின்றது நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இதில் நான் என்னோடய அனுபவத்தின்படி சொல்கிறேன், நான் உங்களுக்கு லோன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா உங்களோட சிபில் பார்த்தீங்கன்னா 700 அபோவ் இருந்தாலே போதுமான ஒன்று தான். அவங்க 720 சொல்லியிருக்காங்க, 700 அபோவ் இருந்தாலே போதுமான ஒன்று தான். அதற்கடுத்தது நீங்கள் வேறு எங்கேயாவது லோன் எடுத்து அதை கட்டாமல் வச்சுருக்கீங்களா, பெண்டிங்கில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா அதை வந்துட்டு கிளியர் பண்ணுங்கள். ஸோ அதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளேயே வந்துட்டு போவாங்க. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா உங்களுக்கு சிபிலை செக் பண்ணிட்டு தான் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போவாங்க, அதனால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு இங்கே சிபில் இம்பாக்ட் அந்த மாதிரிலாம் ஆகாது. ஆனால் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு சிபிலை ஹிட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் ஆஃப்லைனில் போனால் மட்டும்தான் சிபில் செக் பண்ணி பார்த்துட்டு கொடுக்கலாமா வேணாமன்றதை அவங்க முடிவு பண்ணுவாங்க. சரி ஓகே. அதற்கடுத்தது இதில் வந்துட்டு முக்கியமானது என்னென்னா இங்கே அதாவது ஒவ்வொரு மாதம் தள்ளி 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 கட்டுவாங்க, அவங்களாம் இதில் வந்துட்டு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்துட்டு பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பெண்டிங்கே வந்துட்டு கிளியர் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதாங்க. சிபிலில் வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை, இது மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் ரைட் ஆஃபில் இருக்கக்கூடாது, என்பிஓவில் இருக்கக்கூடாது, அதாவது 3 மேலே கட்டாமல் இருக்கக்கூடாது. அதற்கடுத்தது 5-6 மேலே நீங்கள் கட்டாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன ஆப்பில் வந்துட்டு நிறைய லோன் கசகசன்னு எடுத்து வச்சுருக்காதீங்க, ஏன்னா அதனால கூட இங்கே வந்துட்டு ஆகும். ஆனால் ஆஃப்லைனில் போனீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு பாசிபிலிட்டி 90% அப்படின்றது வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. என்ன சின்ன சின்ன அப்ளிகேஷனில் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ அது எந்த இஷ்யூமே வந்துட்டு ஆகாது. நீங்கள் தாராளமாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆஃப்லைனில் பொறுத்தவரைக்கும் மட்டும்தான். ஏன்னா ஆன்லைன் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஒரு சிஸ்டம் அல்காரிதம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு கீழே கொஞ்சம் அது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிச்சுன்னா ஸோ டக்குன்னு வந்துட்டு ரிஜெக்ட் அடிச்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. அதற்கடுத்தது ஒரு 2 சேலரி ஸ்லிப், சிம்பிள். நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே போய் கேட்டிங்கன்னா கம்பல்சரி கொடுப்பாங்க. உங்களுக்கு ESIPFலாம் பிடிக்கிறாங்கன்னா 101% கொடுக்கணும், அப்படி இல்லைனா ஃபார்ம் 16 உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. இது வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் சேலரி ஸ்லிப் இஸ் மஸ்ட். ஸோ சேலரி ஸ்லிப்பை வந்துட்டு நீங்கள் இருந்தால் அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு போங்க. கண்டிப்பாக இதில் லோன் ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு கம்பல்சரி வந்துட்டு கொடுப்பாங்க. சரி ஓகே. மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் நம்ம வேறு எதுவுமே கொண்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஆதார் கார்டு, பான் கார்டு, அதற்கடுத்தது உங்களோட ஃபோட்டோஸ், அவ்வளோதான். ஒருவேளை இங்கே உங்களுக்கு அக்கௌண்ட்டு இல்லை அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்த மாதிரி வந்துட்டு மாறும். இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்கன்னா 10,000, இப்போ சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கீங்கன்னா வந்துட்டு 8,000, இன்னும் நீங்கள் அவுட்டரில் கிராமத்து பக்கம்லாம் இருக்கீங்கன்னா 5,000, அப்படின்னா ஒரு 3,000. இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் ஹோம் லோன்லேருந்து பர்சனல் லோனு, கார் லோனு, டூ வீலர் லோனு, ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாமே இருக்குது. நீங்கள் தேவைன்னா நீங்கள் வந்துட்டு இதை போய் பாருங்கள். இதில் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டு அவங்கள சேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ பட் சோஷியல் மீடியாவில் இவங்க அவைலபிளாக தான் இருக்கிறாங்க, நீங்கள் சோஷியல் மீடியாவில் கூட டாக் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, ட்விட்டரு, ஸோ இங்கே எல்லாமே இவங்க வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்காங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோவிலையும் சரி, இந்த ஆப்லேயும் சரி, பேங்க்லேயும் சரி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்துட்டு சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இதில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ண முடியும், ஆனால் நீங்கள் இதனுடைய வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா ஆன்லைனில் போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிலிட்டி மட்டும் பார்த்துக்கிட்டு டேரெக்டாக ஆஃப்லைனில் போய்ட்டு நீங்கள் கேட்டுருங்க, இந்த மாதிரி எனக்கு இல்லை, நான் செக் பண்ண எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, எனக்கு வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேளுங்க. ஸோ கம்பல்சரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.